This video is sponsored by Aarti Electricals, Arilo District, Senduri. Welcome to VVR Creation. Now I'm Vijay Pesra. Innaki Darbar padathoda review da namba paaka porom. Adukku munadi Gudu Anjeri, Steve Vengeshwara Theatre urimiyalar and the management ku nandri sollikiram. Ipo padathoda kadaikulla ponona Darbar appdin title podumbode oru ratha kalariya da andha pera kaatranga. So idhila irundhu nariya ratham therika therika indha kadha irukku podu abindrathu namba ellarkume theriyum. Rajini appdin porutha varaikkum idhila vandu bad cop mad cop appdi dhaan kaamichirukanga. Ena avaru oru naalukku 9 rowdigalukku mela kolraaru. Idoda pinnani enna appdin solli paathona ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதில் பாம்பேயில் ரவுடிங்க தொல்லை, ட்ரக் ஸ்மக்லிங் இதெல்லாம் அதிகமாயிட்டதுனால அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கு பாம்பேக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் தேவை அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. உடனே ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக நியூடெல்லியிலேருந்து ரஜினி சாரை பாம்பேக்கு அனுப்புகிறாங்க. ரஜினி சார் பாம்பேக்கு போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது டெபுட்டி சிஎம்மோட பொண்ணையே அங்கே கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெபுட்டி சிஎம்மோட பொண்ணை ரஜினி சார் காப்பாற்றுறாரு. இருந்தாலும் கூட டெபுட்டி சிஎம்கிட்ட நான் இன்னுமே உங்கள் பொண்ணை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி அதோட பின்னணியில் இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட் அதாவது ஸ்மக்லர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அஜய் மல்கோத்ரா அப்படின்ற ஒரு வில்லன் தான் சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு கூட ட்ரக் எல்லாம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கான் அப்படின்றது தெரியுது. அஜய் மல்கோத்ராவை அரெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அஜய் மல்கோத்ரா சொல்கிறாரு, நான் யாருன்னு தெரியுமா, பெரிய ஸ்மக்லரோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனாலும் கூட ரஜினி அப்படியே முட்டி போட வச்சு அந்த எந்த பொண்ணெல்லாம் கடத்திட்டு வந்தாரோ, அதாவது சின்ன சின்ன பொண்ணுங்களை கடத்திட்டு வந்திருப்பார்ல, அந்த சின்ன பொண்ணுங்களையே கூப்பிட்டு செருப்பால் அடிக்க வைப்பார். இந்த ஒரு விஷயத்தை ஏஆர் முருகதாஸ் சார் ஒரு நல்லாவே காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ரேபிஸ்ட்டுக்கு என்ன தண்டனை அப்படின்னா எந்த பொண்ணு பாதிக்கப்பட்டாலோ அந்த பொண்ணையே கூப்பிட்டு அடிக்க வைக்கிறது தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அஜய் மல்கோத்ராவை ரஜினி சார் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு போய் அஜய் மல்கோத்ராவோட அப்பா வினோத் மல்கோத்ரா நேராக பையனை பார்க்க பெயிலோடு வந்துடுறாரு. ஆனால் பெயிலை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்லிடுறாரு. ஜெயிலையும் அடைச்சிடறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இன்வெஸ்டிகேஷன் சொல்லி ரஜினி சார் வந்து பார்க்குறப்போ அந்த ஜெயிலில் அஜய் மல்கோத்ரா இருக்க மாட்டான், ஆள் மாறாட்டம் செஞ்சுருப்பாங்க அப்படின்றது ரஜினிக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய வருது. ஆள் மாறாட்டம் செஞ்சு இந்த அஜய் மல்கோத்ரா எங்கே போயிருப்பான் அப்படின்னா அவன் ஃபாரினுக்கு போயிருப்பான். அவனை எப்படியோ ட்ரிக்காக வர வச்சு இந்த வினோத் மல்கோத்ரா இருக்கார்ல அஜய் மல்கோத்ராவோட அப்பா, அவர் மூலயமாகவே எப்படியாவது போட்டு தள்ள வச்சு அவர் கதையை முடிச்சிடுறாரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் தெரிய வருது வினோத் மல்கோத்ராவோட பையன் அஜய் மல்கோத்ரா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அஜய் மல்கோத்ராவோட அப்பா யார் அப்படின்னா அவர் தான் மெயின் வில்லன், ஹரி சோப்ரா தான் அப்படின்னு தெரிய வருது. ஹரி சோப்ராவுக்கு தான் பையனை கொண்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஹரி சோப்ரா பழி வாங்குறதுக்காக வராரு, வினோத் மல்கோத்ராவை கொண்டுடுறாரு. வினோத் மல்கோத்ராவை கொண்டுட்டதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக கெஸ் பண்ணி ரஜினி ரஜினியோட பொண்ணை கொல்லணும்னு டிசைட் பண்ணி ஒரு லாரி விட்டு அவங்க போகிற காரை மோதுறாரு. அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் ரஜினியோட பொண்ணு நிவேதா தாமஸ் இறந்துடுறாங்க. ரஜினி சார் மட்டும் உயிரோடு இருக்கிறாரு. ஸோ ரஜினி சார் அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, தான் பொண்ணு செத்ததுக்கு வினோத் மல்கோத்ரா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு அப்புறமா தான் புரிய வருது, தான் பொண்ணு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருப்பாங்க நிவேதா தாமஸ். அந்த வீடியோ அவர் பார்க்கும்போது தான் தெரிய வரும் வினோத் மல்கோத்ரா கொல்லலை, இதுக்கு பின்னாடி இன்னொரு வில்லன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் ஹரி சோப்ரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ரஜினி சார் கடைசியில் ஹரி சோப்ராவை கொண்டுறாரு. இதோட இந்த படம் முடியுது. படத்தோட ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவேதா தாமஸோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இதை நான் சொல்லி ஆகணும். நிவேதா தாமஸ் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து அவர்கிட்ட சொல்லிடுவாங்க. அந்த நேரத்தில் நிவேதா தாமஸ்க்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா தன் அப்பாவுக்கு எந்த ஒரு துணையுமே இல்லையே, நம்மளும் செத்துட்டா என்ன வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீனில் ரஜினி சார் சொல்லியிருப்பார் இன்னொருத்தர்கிட்ட என்னென்னா, என் பொண்ணு வந்து எதுக்குமே ஆசைப்பட மாட்டா, எதையுமே அதட்டி கேட்க மாட்டா, அவளை நான் ரொம்ப பாசமாக வளர்த்துருந்தேன், அம்மா இல்லைனாலும் அம்மாவோட புடவையை தான் என் நெஞ்சு மேலே போட்டு அவளை அந்த புடவை மேலே தூங்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சீனெல்லாம் ரஜினி சார் சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு கண்ணு கலங்குற மாதிரி ஒரு போயிடும். இந்த சீன் தான் நிவேதா தாமஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா மேலே நெஞ்சில் படுப்பாள். அப்போ நமக்கு இது வந்து ஞாபகம் வரும் அந்த சீன் தான் அப்படின்ட்டு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சாரை வந்து கட்டி பிடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு அம்மா இல்லாத ஒரு பொண்ணுக்கும் இல்லை அப்பா இல்லாத பொண்ணுக்கும் ஒரு பையனாகவே இருந்தாலும் சரி தான் எல்லாருக்குமே கண்ணு கலங்கியிருக்கும். அந்த இடத்துல ஏஆர் முருகதாஸ் சாரை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். சொல்லும்போது கூட எனக்கு ஃபீல் ஆகுது அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கிறாரு. முக்கியமாக யோகி பாபு சார் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா ரஜினி சாரை யார் கலாய்க்கிறது அப்படின்னு யோசிக்கும் போதே அது ஒரு கட்ஸ் வேணும். ஆனால் யோகி பாபு சார் வந்து மைல்டான லெவலில் ரஜினி சாரை கலாய்ச்சிட்டே இருந்திருப்பார் இந்த படத்தில். ரஜினி ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய வகையில் தான் இந்த கலாய்ப்பெல்லாம் இருந்துச்சு. ரஜினி சார் கூட யோகி பாபு ஒரு சீனில் கலாய்ச்சிருப்பார். நயன்தாரா இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. இளநீ குடிக்கிற சீன்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். ப்ளஸ் ரொமான்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் இந்த படத்தில் இருக்குது, சென்டிமெண்ட் அப்படின்னு பார்த்தாலும் இந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக ஒரு சீன் நான் சொல்ல மறந்துட்டேன், ரஜினி சார் வந்து ரயில்வே பிளாட்ஃபார்மில் ஒரு ஃபைட் பண்ணுவார். அது டான்ஸு ஃபைட்டு மாசான சீனாக அது இருக்கும். அந்த ஃபைட்டை எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காது அந்த அளவுக்கு அந்த ஃபைட் இருக்கும்.
அனிருத்தோட பிஜிஎம் அந்த இடத்துல வேலை செஞ்சுருக்கோம். இந்த பழைய சூப்பர் ஸ்டார் மியூசிக் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அவரோட மியூசிக்கும் மிக்ஸ் பண்ணி அப்படிலாம் போட்டு வச்சிருக்கிறாரு. என்னடா இவன் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஏன்னா இதில் ரஜினி சார் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற சீன் வரும், ரொம்பவே டஃப்பான சீன். அது இந்த வயசில் இப்படி ஒரு ஆக்டர் பண்ண முடியுமா அப்படின்னா அது ரஜினி சாரால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத நான் ரஜினி ஃபேனாக இல்லை பொதுவாக ஒரு படம் பார்த்துட்டு வந்து சொல்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் விவிஆர் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். விஜய்